ராமேஸ்வரம் அரிச்சல் முனையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சிறப்பு பூஜை. தனுஷ்கோடி கோதண்டராமர் ஆலயத்திலும் சுவாமி தரிசனம் செய்கிறார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை. கோயிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளிலும் நீராடி வழிபாடு. 108 வைரவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலமான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. பூரண கும்ப மரியாதை அளித்து பிரதமரை வரவேற்ற அர்ச்சகர்கள். ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாளிடம் ஆசி பெற்றார் பிரதமர் மோடி. பழங்களை வழங்கி உணவளித்த பிரதமரிடம் மவுத் ஆர்கான் கருவியை வாசித்து காட்டியது. ஸ்ரீரங்கம் கோயிலில் கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. வீணை மற்றும் வயலின் இசைத்தபடி இசைக்கலைஞர்கள் பாராயணம் பாடியதை கேட்டு ரசித்தார். திறப்பு விழாவை ஒட்டி வண்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் அயோத்தி ராமர் கோயில். கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிப்பு. நுழைவு வாயிலில் மலர் அலங்காரம். ராமர் கோயில் விழாவை முன்னிட்டு அயோத்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்பம். ராமர் உருவத்தையும் அயோத்தி கோயிலையும் மணலில் உருவாக்கிய மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக். அயோத்தியில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி ராம்கி பைடி பகுதியில் சிறப்பு லேசர் ஒளி நிகழ்ச்சி. வண்ண வண்ண லேசர் ஒளிக்கற்றைகளால் வாகனத்தில் நிகழ்த்தப்பட்ட வர்ண ஜாலத்தைக் கண்டு மக்கள் உற்சாகம். மத்திய பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோயிலை போன்ற மாதிரி கோயில் வடிவமைப்பு. 21 டன் பழைய இரும்பை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கோயிலில் பக்தர்கள் வழிபாடு. அயோத்தியில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்படுவதை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகளில் வாழ்த்துச் செய்தி. மகாராஷ்டிராவில் சியாவர் ராமச்சந்திராக்கி ஜே என்ற எழுத்துக்களின் வடிவத்தில் விளக்குகள் ஏற்றி வைப்பு. டெல்லியில் பாஜக தலைமையகம் முக்கிய சந்தைகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. ராமர் கோயில் திறப்பையொட்டி நடைபெற்ற சிறப்பு ராம்லீலா நாட்டிய நாடக அரங்கேற்றம். அயோத்தி ராமபிரான் கோவில் திறப்பை முன்னிட்டு டெல்லியில் முஸ்லீம் சமூகத்தினர் சிறப்பு தொழுகை. இந்து முஸ்லீம் அமைதியும் நல்லிணக்கமும் நீடித்திருக்க வழிபாடு. மும்பையின் புகழ்மிக்க பாந்த்ரா ஓர்லி கடல் பாலத்தின் வண்ண மின் விளக்கு அலங்காரம். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பை முன்னிட்டு அலங்கரிப்பு. குஜராத்தின் வைர நகரமான சூரத்தில் ராமர் படத்துக்கு வைரங்களால் பிரேம் அமைத்த கைவினை கலைஞர். ஜொலிக்கும் வைரங்களுடன் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வரவேற்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல ஆயிரம் கிலோ லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் அயோத்தி கொண்டுவரப்படுகின்றன. உலகிலேயே அதிக எடை கொண்ட 400 கிலோ பூட்டு சாவியை காணிக்கையாக வழங்கிய அலிகரை சேர்ந்த பெண். இரும்பு மற்றும் எஃகு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோயில். எஃகு வலுவூட்டல் இல்லாமல் கற்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளதாக கோயில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா தகவல். சேலம் இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் குவிந்தனர். மாநாட்டு சுடரை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார் உதயநிதி. மாநாட்டு திடல் வந்தடைந்தது திமுக இளைஞரணியின் புல்லட் பேரணி. 13 நாட்கள் பயணித்து 8,647 கிலோமீட்டர் கடந்து சேலத்தை அடைந்தது. தி
திமுக மாநாட்டு திடலில் களை கட்டிய ட்ரோன் ஷோ. கட்சி முன்னோடிகளின் உருவங்கள் மற்றும் சாதனைகள் 1500 ட்ரோன்கள் மூலம் வடிவமைப்பு. திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு பிரியாணி விருந்தளிக்க ஏற்பாடு. சிக்கன் 65, பிரெட் அல்வா உள்ளிட்டவற்றை செய்வதற்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பணியில் சமையல் கலைஞர்கள். நெல்லை மாவட்ட மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவான 118 அடியை எட்டியது. பாசனத்திற்காக 400 கன அடியும் தாமிரபரணியில் 720 கன அடி உபரி நீரும் திறப்பு. பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் தனது மனைவியுடன் தலைமறைவு என போலீசார் தகவல். வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களை பாராட்டி பரிசு வழங்கிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். கடல் மேல் பிறக்க வைத்தார் என்ற எம்ஜிஆர் பட பாடலை பாடிய அமைச்சர். கிளாம்பாக்கத்தில் 100 ஆம்னி பேருந்துகளை நிறுத்த மட்டுமே இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 900 ஆம்னிகளை எங்கே நிறுத்துவது என உரிமையாளர்கள் கேள்வி. வரதராஜபுரத்தில் ஆம்னிகளுக்கான பராமரிப்பு இடத்தை அரசு ஏற்பாடு செய்து தரும் வரை கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்குமாறு வேண்டுகோள். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் இப்ப கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, பார்க்கிங் லாட் பகல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 100 வண்டிங்க தான், மீதி 900 வண்டி எங்க போய் நிக்கணும்? பாசஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கேயே இறக்கி விடணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் 2வது தங்கத்தையும் கைப்பற்றியது தமிழ்நாடு. ஆடவர் வாள்வீச்சு பிரிவில் தமிழக வீரர் அன்பிலஸ் கோவிந்த் தங்கம் வென்றார்.